ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, எப்போதும் போல இந்த வீடியோ ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும்தான், யாரையும் புண்படுத்துறதுக்காக கிடையாது. நல்ல அழகா கூலா சோஃபால உட்காந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சண்டையிலே ரொம்ப காமெடியான சண்டை என்ன அப்படின்னா, கொலா அடி சண்டை. அந்த சண்டையை விட ரொம்ப காமெடியா இருந்தது, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வனிதா விஜயகுமார் லட்சுமி ராமகிருஷ்ணன் இவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்துச்சு பாருங்க. சோசியல் மீடியால வேற லெவல் ஹிட் அடிச்சிச்சு அந்த சண்டை, பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த சண்டைக்கு அப்புறம் இந்த சந்திரமுகி படத்துல தலைவர் பிரபுவை பார்த்து சொல்லுவாரு, பார் முழுசா சந்திரமுகியா மாறி இருக்க உன் மனைவி கங்காவை பார் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அது மாதிரி பீட்டர் பால்ட்டர் சில பேர் வந்து சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு மிக மோசமான வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகளை வந்து வனிதா விஜயகுமார் அவர்கள் வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, பல பஞ்சாயத்தை பார்த்து கெத்தா உட்காந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம்க்கே ஒரு பஞ்சாயத்தா அப்படின்னு நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா, லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம்க்கு நிறைய பேருடைய சப்போர்ட் வந்து கிடைக்குது. வனிதா விஜயகுமார் அவர்களை வந்து நிறைய பேர் திட்டி வந்து சோசியல் மீடியால வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கஸ்தூரி, நாஞ்சில் விஜயன், லட்சுமி ராமகிருஷ்ணன், சூரிய தேவி இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு கும்பலாக சுத்துவோம், நாங்க ஐயோ அம்மானு கத்துவோம், கத்துறேன்னு கேட்டாவோம், வாயிலேயே குத்துவோம் அப்படின்னு, யாரோட வாய் அப்படின்னா வனிதா விஜயகுமார் அவங்களோட வாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து எடுத்திருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்விட்டர்ல வந்து ஹேஷ்டாக் வனிதா அப்பாலஜி அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டாங்க. ஆத்தியின் சங்காத்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வனிதா விஜயகுமார் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ட்விட்டர்ல இருந்து நாங்க வெளியே போறேன் அப்படின்னு வந்து வெளியே வந்துட்டாங்க. இது நேத்து நடந்த ஒரு விஷயம் தான். சோ இது மாதிரியான பஞ்சாயத்து தான் இப்ப வந்து போயிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு வனிதா விஜயகுமார், சூர்யா தேவி, எலிசபெத், லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் இவங்களோட சண்டையெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு ரொம்ப பிரஷர் ஆக வேண்டாம். நம்ம டிவியில பார்க்கும்போது வடிவேலோட படத்தை பார்த்தா எப்படி ரொம்ப காமெடியா இருக்கும், விவேக்கோட காமெடியை பார்த்தா நம்ம சிரிப்போம் பாத்தீங்களா, அது மாதிரி பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணுங்க. அதை தவிர வேற எதுவுமே மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. சோ ஓகே, இந்த வீடியோ ஒரு காமெடியா சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இது வந்து யாராவது புண்படுத்திருந்துச்சு அப்படின்னா ஐ எம் வெரி சாரி. தேங்க்யூ.